அந்த எலும்பு துண்டு எங்க வைக்க சொன்னாங்க சரஸ்வதி? நல்லாவே வருதுல்ல? என்ன சொல்ற அபி? அதாங்கம்மா, உங்களுக்கு வரல? நீ பேசுறத பார்த்தா ஆத்திரம்தான் வருது. விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லு. பிரியாணி ஸ்மெல்மா. உங்களுக்கும் வருதுதானே? என்ன உளற மா? துவைக்கிறப்ப, துணிக்காய் போடுறப்ப, சமைக்கிறப்பன்னு எங்க போனாலும் சுத்தி சுத்தி பிரியாணி வசந்தமா வருது. அது எப்படி வரும்? நம்ம தான் பிரியாணி சமைக்கலையே. கடல வாங்குற பழக்கமும் நம்ம வீட்ல இல்ல. அப்புறம் எப்படி வரும்? அம்மா, அது இப்படிதான். மத்தியானம் சரஸ்வதி ரூம்ல இருந்து பிரியாணி ஸ்மெல் வருதுன்னு சொன்ன. நாங்களும் உன் பேச்சை நம்பி அங்க போய் செக் பண்ணோம். அங்க பிரியாணி ஸ்மெல்லா வந்துச்சு, வேறும் ரூம் ஸ்ப்ரே ஸ்மெல் தான் வந்துச்சு. ஐயோ, அது இல்ல, சத்தியமா சுத்தி சுத்தி வாசனை அடிச்சதுங்க ஐயா. உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படிங்களா ஐயா? எங்க இருந்து வாசனை வருது? உன்கிட்ட இருந்தா? என்னங்க என்னமா யோசிக்கிற? இல்ல, அபி ஏதோ குழப்பத்துல தப்பா சொல்லிட்டாளோ. இதுல என்ன சந்தேகம் உனக்கு? அதான் உண்மை. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம சரஸ்வதி ரூம் போய் செக் பண்ண மாத்தியா? அதுதான் நாம பண்ண தப்பு. இத பார், இந்த வீட்டுல ஓம் பேச்ச மீறி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ சந்தேகம் தீர்ந்துச்சா? சரஸ்வதி, மாவு மில்லுக்கு போயிட்டு அப்படியே கம்பெனிக்கு வர போல இருக்கு. இல்லையே. இல்ல,
கையில ரெண்டு பையோட வரையா அதான் கேட்டேன். இது உங்க ஃப்ரெண்டுக்கு லஞ்ச். ஆமா, உன்னதான் சமைய கட்டுக்குள்ளே விட மாட்டாங்களா? எப்படி சமைச்சிட்டு வந்த? இது நான் சமைக்கல, உன்ன அபி சமைச்சது. இன்னொன்னு ஸ்பெஷல். அதுனா ஸ்பெஷல்? சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, செட்டிநாடு சிக்கன் கிரேவி. அம்மா போதுமா போதுமா, கேட்கும் போதே நாக்கில எச்ச ஊருதுமா. ஏம்மா இது இருக்கும் போது எதுக்குமா அந்த வெஜிடேரியன் சாப்பாடு எடுத்துட்டு வந்த? நீங்க சாப்பிடுறதுக்குதா அண்ணே? சும்மாதான் சொன்னேன். வழக்கம் போல அபி லஞ்ச் சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷலா பாட்டி யாருக்குமே தெரியாம சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாட்டி செஞ்ச சிக்கன் பிரியாணியா? அப்ப செமையா இருக்குமே. அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம மாப்பிளைக்கு எப்படியாவது இது கொடுத்துருன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் வேற போட்டிருக்காங்க. பாவம், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? பாஸ் பண்ணிருக்கல, அதுக்குதான். வாங்கம்மா. வணக்கம்மா. என்னம்மா தம்பிக்கு மத்தியான சாப்பாடா? ஆமா அண்ணே. ரெண்டு நாள் கேண்டீன்ல சாப்பிட்டாருன்னு உடனே நீங்களே டெய்லி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல விஷயம் தாம்மா. இப்படியே நல்லபடியா கவனிச்சுக்கோங்கம்மா. கண்டிப்பா அண்ணே. பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து எம்பிஏ தானே? ஆமா அண்ணே, முதல்ல யூஜியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எம்பிஏ பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. ஆ சரிம்மா, கார்த்தி தம்பி வருது, நான் கிளம்புறேம்மா. அண்ணா இருங்க, இப்போ எதுக்கு போறீங்க? இல்லைப்பா, லஞ்ச் டையத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே இங்கே என்ன அரை டன்னு திட்டுவாப்புல. அண்ணா அந்த காலையெல்லாம் மலையேறி போச்சு, நீங்கள் நம்ம தமிழ் கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் பயப்படுறீங்க? எதுக்குப்பா வம்பு? தமிழ்கிட்ட பேசினாலும் கார்த்திக் தம்பி திட்டுமே. அண்ணா அந்த சீனே இப்போ கிடையாது, ஏன்னா போட்ட பந்தயத்தில் உங்கள் கார்த்தி சார் தோத்துட்டார். ஏன்னா நம்ம சரஸ்வதி தான் பாஸ் ஆகிட்டாங்கல்ல, இனிமேல் பழைய மாதிரி ஜம்மமாக இங்கெல்லாம் பேச முடியாது. நம்ம தமிழ் முன்னாடி ஆ கையை கட்டி வாயை பொத்தி நிற்கணும். ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டு, இனிமேல் நீங்கள் இங்கே ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஏன்னா இது தமிழோட கோட்டை. சவாலில் தோத்துட்டு சக்திமன் மாதிரியா நிற்கிற? என்ன சாரே, நீங்கள் தோத்து போயலே, இனிமேல் பழைய மாதிரி இங்கே நின்று அதிகாரம் பண்ண முடியாதுல்ல. ஆமாம், எல்லோரும் திட்டுவீங்கல்ல, எங்கே இப்போ திட்டுங்க பார்ப்போம். உன்னால பண்ண முடியாதுடா, ஏன்னா நீ இப்ப ஒரு பல்லு புடுங்கின பாம்பு, டூத்லெஸ் ஸ்னேக். நீ வெறும் டம்மி பீஸ்டா? டம்மிஸ்டே. அட நீ சும்மா இருப்பா, இத்தனை நாள் இந்த சார் நம்மளை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருப்பாரு, அதுவும் குறிப்பா உன்னை எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாரு. இப்ப நம்மளோட நேரம், நாம பதிலுக்கு பதில் காட்ட வேணா? நீ இப்ப வாய் மூட்டு சும்மா இருக்கியா? எப்படிப்பா சும்மா இருக்க முடியும், இப்பதான் தலையை விரிச்சு ஆடணும். இனிமே நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் இந்த கம்பெனில வேலை செய்வோம். 10 நிமிஷம் வேலை செய்வோம், 10 நிமிஷம் அரட்டை அடிப்போம், அதை கேட்க இவர் யாரு? நீ சும்மா இருப்பா. எப்ப கார்த்தி ஆவுன்னா அப்படியே இங்கிலீஷ்ல பீட்டர் விடுவியே, இப்ப நான் பீட்டர் விட்டுமா? யூ யூஸ்லெஸ் ஃபெலோ. என்னங்க எதுக்குங்க அவசரப்பட்டீங்க? என்ன இருந்தாலும் அவன் தம்பி, இந்த கம்பெனியோட முதலாளி. எல்லாரும் வச்சு அவனை இன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் சிட்டா நடந்துக்கிறானா, இந்த கம்பெனி நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக தான் அவன் அதிகாரம் பண்றானேன்றதுக்காக அவனை பழி வாங்குற மாதிரி நடந்துக்கூடாது. அவன் மேனஸ் இல்லாம நடந்துக்கிறானா, நான் வந்து பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அவனை விட மோசமா நடந்துக்கூடாது. பாத்தீங்களா கார்த்தி, இதுதான் உங்க அண்ணன். உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் உயிர் நண்பன் கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிட்டாரு. இவரை புரிஞ்சுக்காமலா நீங்க சண்டை போடுறீங்க? முடிச்சுதான் என்ன இருக்கா, உங்க டிராமாவை பார்த்து ஏமாறுறதுக்கு நான் ஒண்ணும் குழந்தை இல்லை. ஏற்கனவே உங்க வீட்டுக்காரு நமக்குள்ள எதுக்கு சண்டை, வா சமாதானமா போயிடலாமே கூப்பிட்டு இருக்காரு. அதுக்காக தானே நீங்க மூணு பேருமா சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துறீங்க. இதை பார்த்த உடனே நான் அப்படியே உருகி உங்க கூட சமாதானம் ஆயிடுவேன் நினைச்சிங்களா? நீங்க என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன். என் மனசுல விழுந்த வடு வடுதான், அது மாறவே மாறாது. இனிமே இந்த சீப்பான டாக்டிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க. எங்க
இதுக்காகவா அண்ணனு கை நீட்டி அடிச்சீங்க? பாவங்க. என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? சும்மா என்ன சொல்லிட்டு இருப்ப? எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, நம்ம சண்டை போட்டு லென்த் ஆகிட்டோமா, பிரியாணி ஆறிட்டு இருக்கோம். என்னம்மா எனக்கு தானே? எனக்கும் தானே, உங்களுக்கு இல்லாத. அப்புறம் என்னப்பா சாப்பிடலாமா? அதுக்கு இல்லடா. தபார், நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பிரியாணி எடுக்குத்தான், என்ன அடி வாங்குறது நானு. சரி சரி, கோச்சுக்காத, போனா போதும்னு உன் குஸ்காதானே. ஓகேவா? ஓகேவாம்மா. இதுதாங்க நமச்சி அண்ணங்கிறது, சட்டுன கோபத்தை மறந்துட்டா இருப்பாருங்க. வாங்க வாங்க, சூடாரிட போதே. சூப்பரா இருந்துச்சுல. இளையராஜா சாங்ஸ்ல சும்மா வா. நான் கூட ஸ்கூல் போகும்போதுல இந்த மாதிரி பாட்டுலாம் ரேடியோ ஸ்பீக்கர்லாம் கேட்டிருக்கிறேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா? 80 சாங்ஸ் என்னங்க, நான் 70-60 சாங்ஸ்லாம் கூட கேட்பேன். புயல் அடிக்கணும்னா ரஹ்மான் பாட்டு கூட கேட்பேன். நிலா வெளிச்சம், இதமான காற்று, மனசை வருடுற மாதிரி பாட்டு, இதுதாங்க சொர்க்கம். எவ்வளோ ரசனையான பொண்ணு இல்லை நீ. ஒரு டீ போடுறது கூட அது எப்படி போடணும், அது எப்படி ருசிக்கணும்னு எல்லாத்தையும் ரசிச்சு ரசிச்சு பண்ற. ஆனா நாளா அப்படி இல்லை. ஃபேக்டரிக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு அப்படியே போயிடும். இதுதாங்க தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கிற வித்தியாசம். வாழ்க்கைனா பொறுப்புங்கிறது உங்களோட டிசைன். அதே வாழ்க்கைய அணுவணுவா ரசிச்சு வாழறதுதான் என்னோட டிசைன். நான் என் வீட்டுல இருக்கும்போது கூட இப்படிதாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவேன். அங்க இருந்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் எதுவுமே நான் மிஸ் பண்ணது இல்லைங்க. பிடிச்சதை சாப்பிட்டுட்டு, பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஜாலியா சந்தோஷமா அரட்டடிச்சுட்டு துரு துருன்னு இருப்பேன். ஆனா அதெல்லாம் இங்க உனக்கு கிடைக்கவே இல்லைல்ல. பொதுவா எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ரூல்ஸ் போட்டா போட்டுட்டு போட்டும். எங்க வீட்டுல கூட தான் எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதுக்காக நம்ம நம்ம கேரக்டர் விட்டு கொடுக்க முடியுமா? அவங்க ரூல்ஸ் போட்டா நம்ம அதை பிரேக் பண்ணணும். அவங்க ஃப்ரீடம் கொடுக்கலையா, நாம அதை எடுத்துக்கணும். நான் எப்பவுமே அப்படிதாங்க இருந்திருக்கேன். அவங்க ஒரு கட்டத்தை போட்டுட்டு இதுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்றப்போ அதை உடைச்சிட்டு வர ஒரு த்ரில் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு செம்மையான சந்தோஷத்தை வேற எதுலயுமே பார்க்க முடியாதுங்க. அதெல்லாம் சரிதா, ஆனா நீ எதையாவது பண்ணி அம்மா மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஆயிடப்போகுது, அதான் எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அநியாயத்துக்கு அம்மா புள்ளியா இருக்கீங்க. அது மனசு கஷ்டப்பட்டா என் மனசு கஷ்டப்பட்டாதா? இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு ஒழுங்குபடுத்தி வச்சிருக்காங்க. அவங்க ஒழுங்குபடுத்தி வச்சிருக்க விஷயத்தை நீ கலக்கணும்னு நினைச்ச அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஐயோ, ஏங்க எடுத்த எடுப்புல மொத்தமாக கழிக்க போறோம், ஒன்னொன்னா உருவி எடுக்க போறோம். இப்போ வாழ்க்கையிலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு எனக்கு கேட்டா காலையில தூங்குறதான்னு நான் சொல்லுவேன். தூங்குறப்போ வரும் பாருங்க ஒரு சுகம்.
வீட்ல இருக்கிற எல்லாரும் மாறி மாறி எழுப்புறப்ப மாட்டேன் மாட்டேன்னு அடம் பிடிச்சு தூங்குறது இருக்கே, அது தாங்க உண்மையான. ஆமாமா, செம்மையா இருக்கும். நினப்புல சொல்லிட்டேன், அம்மா பேச்ச மீறி நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு கால் பண்ணணும். வர நேத்துக்கு மாமா நம்ம சொன்ன மாதிரியே ஊத்தப்பம் சாப்பிட்டாரு, இப்போ ராகினி காலையில தூங்கணும்னு ஆசைப்படுறா. சட்டம் திட்டோன்னு போடு போடு, அது உடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும், அதுதான் அவங்களுக்கும். நீ பேசுறது கேக்குறதுல நல்லா தான் இருக்கு, ஆனா அம்மா கோச்சுப்பாங்களோ பயமா இருக்கு. நீங்க பயப்படாத அளவுக்கு நான் நடத்தி காட்டுறது நீங்க பாருங்க. அப்போ நாளை காலையில நீ தூங்க போற, அருகம்புல் ஜூஸ் குடிக்க வர மாட்டல்ல? என்னங்க சும்மா அருகம்புல் அருகம்புல்ன்ட்டு, அத்தை நல்லவங்க தான், ஆனா எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறது எப்படிங்க சரியா வரும்? குடிச்சவங்க குடிங்க, குடிக்காதவங்க விடுங்கன்னு சொல்றதானே கரெக்ட்? இப்போ அத்தை கூட விடாம அருகம்புல் ஜூஸ குடிச்சுக்கிட்டே தான் வராங்க, அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்க கூடாதுல்ல? சொல்லுங்க, மட்டும்தான் காலையில இவங்க நேரத்தோட எழுந்துக்க போறதில்ல, நாமளும் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கலாம். அப்பாடா, ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு.